Meenakshi Faculty of Allied Health Sciences. Admissions open for BSc Technology courses. Apply now. இந்த மாதிரி ஒரு காவி உடை அணிஞ்ச ஒருத்தர், அதாவது சைவ சமயத்தை ரொம்பவே தீவிரமா பரப்புற ஒருத்தர், தலையில மீன் கூட வச்சு மீன் விற்கிறத பார்த்தா நீங்க என்ன நினைப்பீங்க? நம்பவே முடியுதா அப்படி ஒரு சீன் நடந்திருக்குன்னு உங்களால் நினைக்க முடியுதா? அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் வந்து ஒரு பெரிய மத மோதல் ஒன்று நடந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில், மண்டை கலவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே நடந்த ஒரு மோதலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்து மீனவர்களுக்கும் கிறிஸ்தவ மீனவர்களுக்கும் இடையில் வந்து ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் வந்து மீனை விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. மத மோதல்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து உள்ளே வர்றாரு. வந்து அந்த மீன் கூடையை தூக்கி வந்து தலையில் வச்சு மீன் விற்கிறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் தான் வந்து தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அப்படின்னு சொல்லப்படுறவர். அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி மத கலவரம் மட்டும் இல்லை, சாதி கலவரத்துக்கும் கூட வந்து முதல் ஆளாக வந்து நின்றுருக்காரு. அவர் பார்த்தோம் அப்படின்னா, திராவிட இயக்க கருத்துக்களை ஆதரித்தவர், கம்யூனிச கருத்துக்களை ஆதரித்தவர், சோவியத் யூனியனை பார்த்து அது மாதிரியே வந்து தன்னுடைய ஒரு கிராமத்தை உருவாக்கி அதே மாதிரியான கொள்கைகளை கொண்டு வந்தவர், இது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக பெரியாரை எதிர்த்தவர், அதுக்கப்புறம் அவர் கூடையே பயணித்தவர். இதெல்லாம் வந்து என்ன நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பாஸ்ட் வந்து போகணும். குன்றக்குடி அடிகளார் வந்து குன்றக்குடி ஆதீனத்தோட அந்த மடத்தோட இதாக வந்து தலைமை ஏற்கிறார். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து கரெக்டாக அந்த ஆதீனமாக பதவி ஏற்கும்போது தமிழ்நாட்டில் திராவிட கழகம், அதாவது திமுக வந்து பயங்கரமாக ஒரு உச்சத்தில் இருந்த டைம். ஒரு பக்கம் வந்து திராவிடர் கழகம் வந்து கடவுள் மறுப்பை தீவிரமாக பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் திமுக வந்து இந்த கடவுளால் சொல்லப்படுற தீண்டாமைகளை வந்து, கடவுள் பேரில் சொல்லப்படுற தீண்டாமைகளை எதிர்த்து வந்து குரல் கொடுக்குறாங்க. ஸோ இவர் வந்து பயங்கரமாக வந்து இந்த கருத்துக்கள்லாம் வந்து எதிர்க்கிறாரு. பெரியார் எங்கெங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறாரோ அதுக்கு எதிராக வந்து இவரும் போய் பண்ணுறாரு. அதாவது பெரியாருடைய கருத்துக்களுக்கு எதிராக பண்ணுறாரு, கடவுள் மறுப்பை வந்து எதிர்த்து வந்து இவர் பண்ணுறாரு, கடவுளை வழிபடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இவர் பண்ணுறாரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் போயும் பண்ணுறாரு. ஏன்னா பெரியாருமே வந்து வெளிநாடுகளில் போய் பண்ணுறாரு, இவருமே வந்து வெளிநாடுகளில் போய் பண்ணுறாரு. இவர் மலேசியாலாம் போய் நிறையா பண்ணியிருக்கார். இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, பெரியாருக்கும் இவருக்கும் ஆகவே ஆகாது, ஒரு ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்குது. அந்த டைமில் வந்து ஒரு நாள் வந்து ஈரோடில் வந்து இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வருது. 1955 ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, பெரியார் வந்து குன்றக்குடி அடிகளாரை விட வந்து ஒரு 50 வயது முதியவர் அப்படின்னு சொல்லலாம், பெரியவர்னு சொல்லலாம். ஸோ அவரே வந்து பெரியார் வந்து கீழே இருக்கிறாரு, இவர் மேல் மாடியில் இருக்கிறாரு, போய் மேலே போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்பவே வந்து பணிவாக வந்து பேசுகிறாரு. அதை பார்த்ததும் வந்து குன்றக்குடி அடிகளாருக்கு வந்து ஒரு மாதிரி செம ஷாக் ஆயிடுது. என்ன நம்ம இவரை இவ்வளோ திட்டி பேசியிருக்கோம், இவ்வளோ இது பண்ணி பேசியிருக்கோம், இவருடைய கொள்கைகளுக்கு எதிராக பேசியிருக்கோம், ஆனால் இவ்வளோ நல்லா பேசுகிறாரு, இவ்வளோ பணிவாக பேசுகிறாரு, நமக்கான மரியாதை கொடுக்குறாரு, கடவுள் மறுப்பை பற்றி இவ்வளோ பேசிட்டு நமக்கு அந்த ஆதீனத்துக்குரிய மரியாதையுமே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து, அதாவது அடிகளாருக்கு வந்து, பெரியாரை பார்த்து ஒரு மதிப்பு வருது. அவருடைய இணைய ஆரம்பிக்கிறார், அவரோட பேச ஆரம்பிக்கிறார். அப்போம்போது தான் தெரியுது, நம்மளுடைய கருத்தும் இவருடைய கருத்தும் ஒன்று தான், நம்மளும் மக்களோட சமூக சேவைக்காக வந்து குரல் கொடுக்குறோம், இவரும் கொடுக்குறாரு அப்படின்னு வந்து தெரியுது. அதாவது குன்றக்குடி அடிகளார் ஆதீனமாக இருந்தாலும் மக்களுடைய பணிகள் வந்து, மக்களுடைய சிக்கல்கள்லாம் வந்து எடுத்துரைக்கிறதுல வந்து, அதுக்காக குரல் கொடுக்குறதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிருக்காரு. அப்படி பார்க்கும்போது தான் வந்து பெரியாரையும் தன்னையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. நம்ம இந்த கடவுள் மறுப்பு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து மாறுபட்டு நிற்கிறோம், ஆனால் நம்ம ரெண்டு பேருடைய சமூக பணிங்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவரோட இணைகிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்துமே வந்து பல பிரச்சாரங்களில் மக்களுடைய இதுக்காக வந்து, மக்களுடைய சிக்கல்களுக்காக, பிரச்சனைகளுக்காக வந்து குரல் கொடுக்குறாங்க. பெரியாருமே பார்த்தோம் அப்படின்னா, இவரோட ஒரு நல்ல, ஒரு மரியாதை மிக்க ஒரு நட்பாக வந்து இவங்க வந்து தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியார் வந்து இவரை பார்க்குறதுக்காக அவருடைய மடத்துக்கு போவார். பெரியார் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நல்லாவே தெரியும், தீவிரமான கடவுள் மறுப்பாளர், துருநீர் கூட வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இவருடைய மடத்துக்கு போனார் அப்படின்னா, அங்கே வந்து இப்போ பொதுவாகவே வந்து ஒரு மடத்துக்கெலாம் போகிறோம் அப்படின்னா திருநீர் கொடுப்பாங்க, அதை கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும், அந்த இடத்துல வந்து கீழே விட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து போகும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து திருநீர் கொடுக்குறாங்க, அதை மறுக்காமல் வாங்கி பூசிக்கிட்டு தான் வந்து பெரியார் போயிருக்கதாக வந்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் அந்த குன்றக்குடி அடிகளார் என்ன பண்ணுறாரு, இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ வந்து கடவுள் மறுப்பு பேசுகிறீங்க,
வெளியிடங்கள்லாம் வந்து திருநீர் வச்சுக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் ஏன் இதுக்கு வந்தால் மரணத்துக்கு வந்தால் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இல்லை பரவாயில்ல, இங்கே இதுதான் நடைமுறைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரியாருமே வந்து ஒவ்வொரு டைம் அங்கே போகும்போதுமே வந்து திருநீர் வாங்கி வச்சுக்கிட்டு தான் போகிறார். இதே மாதிரி மேடைகளில் பேசும்போது வந்து ஒரு கடவுள் மறுப்பு வந்து தீவிரமாக பேசுகிறாங்க அப்படின்னா குறிப்பிட்டு வந்து பேசுகிற மாதிரி இருக்கும்போது வந்து பெரியார் வந்து தடி வச்சு தட்டுவாராம், தரையில் தட்டிட்டு இந்த மாதிரி இவர் இருக்கார் ரொம்ப டீப்பாக பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா இவங்க நல்லா வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து மக்கள் பிரச்சனைகளை மட்டும் ஒன்றா நின்று மக்கள் பிரச்சனைகளுக்கு மட்டும் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறையா விஷயங்கள் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பெரியார் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வர ஒரு சர்ச்சையான விஷயமாக தான் வந்து தொடர்ந்து வந்து சொல்லப்பட்டு வருது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் வந்து காட்டு மிராண்டிகள் மொழி அப்படின்னு அவர் குறிப்பிட்டதை வந்து பயங்கரமாக பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்து எதிர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது குன்றக்குடி அடிகளார் பெரியார் சொன்னதை விட்டுருங்க, அவருக்கு வந்து நம்ம இதுக்கு ஒரு மறுப்பு சொன்னோன்னா அவர் இன்னும் வந்து தெளிவாக வந்து ஏதாவது அர்த்தத்தை எடுத்துகிட்டு கொஸ்டின் எடுத்துகிட்டு ஆர்கியூ பண்ண வருவார், விட்டுருங்க இதை வந்து பெருசுப்படுத்தாதீங்க, இதை பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. எப்படி இவங்களுக்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அப்படின்னா பெரியார் என்ன பேசுகிறாரோ அதே தான் குன்றக்குடி அடிகளாரும் பேசியிருக்காரு. அதாவது பெரியார் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறத பேசுகிறார். இவருமே வந்து அதுக்கு ஆதரவாக தான் இருக்கார், இவருக்குமே வந்து அதுக்காக குரல் கொடுத்துருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வழிபாடு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு, சமஸ்கிருதம் வரக்கூடாது அப்படின்னு. இவருமே வந்து குன்றக்குடி அடிகளாருமே அதை வலியுறுத்துறாரு. அவர் ஆளுமைக்கு கீழே இருக்கிற கோவில்களில் சின்ன சின்ன கோயில்கள்லாம் வந்து அதை நடைமுறைக்குமே கொண்டு வந்தார். ஸோ இந்த அளவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இதோட இன்னொரு நீட்சியாக இன்னொரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 1965 தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து பயங்கரமாக போச்சு. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா பெரியார் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கலை. ஆனால் வந்து குன்றக்குடி அடிகளார் வந்து கலந்துக்கிறார், ஒரு அமைதி பேரணி வந்து நடத்துகிறார். அப்படி நடத்தும்போது வந்து அப்போது கவர்மெண்ட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா காங்கிரஸ் இருந்தாங்க, பக்தவச்சலம் வந்து முதலமைச்சராக இருந்தார். அவர் வந்து குன்றக்குடி அடிகளாரை வந்து கைது பண்ணிடுறார். அதை வந்து எதிர்த்து குன்றக்குடி அடிகளாரை விடுதலை செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து ஒரு கடுமையான கண்டனத்தை கூட பதிவு செஞ்சார். அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு மரியாதை எல்லாமே இருந்தது. இது கொள்கை ரீதியாகவுமே வந்து ரொம்பவே கனெக்டாக இருந்துச்சு. அப்படி தான் வந்து இந்த அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் இதை வந்து ஆதரிக்கிறது, தமிழ் வழிபாடு ஆதரிக்கிறது, இந்த நட்பெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. கடைசி வரைக்குமே வந்து ரெண்டு பேருமே வந்து தீவிரமாக வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை, மக்களுக்கு இருக்கிற இந்த தீண்டாமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட வந்து பயங்கரமாக குரல் கொடுத்தாங்க. சரி, திராவிட இயக்கங்களோட இப்படி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்டுகளோடையும் இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து கடவுள் மறுப்பை பேசலை, ஆனால் திராவிட கட்சிகளுமே கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே வந்து கடவுள் மறுப்பில் இருக்கிற அந்த விஷயங்களை வந்து அதாவது அந்த தீண்டாமைக்கு எதிராக வந்து குரல் கொடுக்குறாங்க. இவரும் வந்து அந்த ஸ்டாலில் நின்று பேசும்போது அப்போ நம்ம பண்ணுறதும் கரெக்டு தானே, நம்ம கருத்தும் அவங்க கருத்தும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி தான் வந்து இவங்களோட கனெக்ட் ஆகிறார். அப்படி தான் வந்து இவருமே வந்து கம்யூனிஸ்டோட இணக்கமாகறாரு. இதுக்காக வந்து அப்போது சோவியத்தில் வந்து சோவியத் இருந்துச்சு, அப்போ வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்துச்சு. அங்கே போயிட்டு சோவியத்தெலாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற அந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தன்னோட இடத்துக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு கிராமத்தை உருவாக்குறாரு. அந்த கிராமத்தை வந்து கம்யூனிச கொள்கைகள் அடிப்படையில் வந்து உருவாக்குறாரு. இதை வந்து அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தி கூட வந்து பாராட்டினாங்க. ஸோ இப்படி வந்து இவருக்கு கம்யூனிஸ்டுகளோடைய நெருக்கமாது, இதை வந்து அவங்க பயங்கரமாக பாராட்டி காவி உடையில் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பட்டமும் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் அவருக்கு வந்து இந்த பேர் வருது. சரி, இதெல்லாம் வந்து அவருடைய பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான பணிகள் இதெல்லாம் பண்ணுறாரு. இதுக்கடுத்து வந்து கலைஞர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. அப்போ வந்து அவர் இன்னும் ஒரு படி இவரை மேலே கொண்டு போய் மரியாதை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1971 சட்ட மேலவை உறுப்பினராக்குறாரு இவரை, அதாவது குன்றக்குடி அடிகளார சட்ட மேலவை உறுப்பினராக்குறாரு. அங்கே போயிட்டு வந்துட்டு இவர் வந்து அதாவது சட்டப்பேரவைக்குள்ள ஒரு நாளும் வந்து மத கருத்துக்களை வந்து பேசினதே இல்லை, அதுக்காகவே வந்து வெகுவாக பாராட்டப்பட்டார். ஸோ அங்கேயுமே போய் வந்து சமூக பணி, மக்கள் பணி, இந்த விஷயங்களை மட்டும்தான் எடுத்து பேசினார். ஸோ இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது குன்றக்குடி அடிகளார் வந்து திராவிட இயக்கங்களோடையும் சரி கம்யூனிஸ்ட்களோடையும் சரி ஒரு நல்ல இணக்கமான ஒரு அதாவது சமய பணி அப்படிங்கிறத தாண்டி அரசியல், சமூகம், இலக்கியம் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து அரசோடு இருந்து கட்சிகளோட, திராவிட கட்சிகளோட, கம்யூனிஸ்ட் கட்சிகளோட இணைந்து ஒரு நல்ல நட்புறவை மேம்படுத்தியிருக்காரு. ஸோ நிறைய விஷயங்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஏன் இவ்வளோ நேரம் சொன்னேன் அப்படின்னா
1925 ஜூலை 11 மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு பிறந்த ஒரு குழந்தைக்கு அரங்கநாதன் பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து தமிழ் மேலே பயங்கரமாக ஒரு பற்றாக வளருது. அந்த குழந்தை தான் பின்னால் பொன்னம்பல அடிகளாராக வருது. ஸோ இன்றைய நாள் வந்து பொன்னம்பல அடிகளாருடைய பிறந்த நாள். Meenakshi Faculty of Allied Health Sciences. Admissions open for BSc Technology courses. Apply now.